ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் பாஜக நிர்வாகி அலெக்ஸ் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளித்தார் முதலீட்டாளர்களிடமிருந்து இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் பணத்தை வசூலித்து ஏமாற்றியதாக ஆருத்ரா கோல்டு ட்ரேடிங் நிறுவனத்தின் மீது புகார்கள் எழுந்தன இதனைத் தொடர்ந்து ஆருத்ரா நிதி நிறுவன இயக்குநர்கள் பதினான்கு பேர் மீதும் ஆருத்ரா என்ற பெயரில் செயல்பட்ட ஐந்து நிறுவனங்கள் மீதும் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் ஏற்கனவே இந்த வழக்கில் எட்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளராக இருந்த ஹரிஷை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் பாஜக விளையாட்டு பிரிவில் முக்கிய பொறுப்பை பெறுவதற்காக அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஹரிஷ் வாக்குமூலம் மூலம் அளித்துள்ளார் இதையடுத்து பாஜக நிர்வாகி அலெக்ஸ் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட பாஜக நிர்வாகி சுதாகர் ஆகியோரை நேரில் விசாரணைக்கு ஆஜராக போலீசார் உத்தரவிட்டனர் அதன்படி அலெக்ஸ் ஆஜராகி விளக்கம் அளித்தார் கேள்வி கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹரிஷை சந்திச்சிருந்தீங்களா ஹரிஷ எப்பெல்லாம் சந்திச்சிருக்கீங்க எத்தனை தடவை சந்திச்சிங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன் இதுவரைக்கும் ஒரு முறை தான் ஹரிஷை சந்தித்து சொல்லி அதுக்கப்புறம் வேற ஏதாவது டெலிஃபோன் தொடர்புகள் இருந்தான்னு கேட்டாங்க தொடர்புகளை பத்தி சொன்னேன் என்ன மாதிரியான தொடர்புகள் சொன்னேன் அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்துருக்குறேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஹரிஷுடன் தனக்கு தொடர்பு இல்லாத நிலையில் தன்னை சம்பந்தப்படுத்திய காவல்துறை அறிக்கையை தவறு என அவர்களிடம் எடுத்துரைத்திருப்பதாக வாங்கும் நிலை இல்லை என்றும் தன்னை இதில் யாரோ சிக்க வைத்திருப்பதாக சந்தேகம் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர்களின் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்றும் அலெக்ஸ் வலியுறுத்தியுள்ளார்